ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மரிட்டாஸ் கிரியேட்டிவ் ஃபுட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அடை தோசை. வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். இது தாங்க நான் எடுத்திருக்க அளவு கப்பு. ஒன்று வந்து பெரிய கப்பு, ஒன்று வந்து முக்கால் கப்பு. செய்ய ஸ்டார்ட் பண்ணலாமா? ஒரு கப்பு அளவுக்கு மாவரசி எடுத்திருக்கேன், முக்கால் கப்பு அளவுக்கு சாப்பாட்டு அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் இனி சின்ன டம்ளர் தான். சின்ன டம்ளரில் ஒரு டம்ளர் அளவுக்கு உளுந்து, பாசிப்பருப்பு, துவரம்பருப்பு, பச்சைப்பயிறு ரெண்டு கை அளவு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு, இஞ்சி கொஞ்சம், துண்டு துண்டாக நறுக்கினது இஞ்சி கொஞ்சம், மிளகாய் வந்து ஒரு 5-6 மிளகாய் போட்டால் போதும், காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் சீரகம் கொஞ்சம். அடுத்து வெந்தயம், இது வந்து கொஞ்சமாக போடுங்க, ரொம்ப போட்டிங்கன்னா கசந்துடும், அதனால் பார்த்து கொஞ்சமாக போடுங்க. அதுக்கப்புறம் மிளகு ஒரு 10-15 மிளகு போடுங்க. இப்போ எல்லாத்தையும் வந்து தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் ஒரு 3 தடவை வாஷ் பண்ணதுக்கப்புறம் இதை வந்து ஒரு 2-4 மணி நேரம் வரைக்கும் ஊற வைக்கணும். நான் ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சேன், நல்லாவே ஊறி இருந்தது. அவ்வளோதான், ரொம்ப ஈஸியாக அரைச்சி எடுத்துடலாம். அதோட உப்பு கலந்துக்கிட்டு பெருங்காயமும் கொஞ்சம் கலந்து ஒரு அடி அடித்தோம்னா நல்லாவே மிக்ஸ் ஆயிரும். மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம தோசை ஊற்றுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் வெங்காயம் போட்டு அதில் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா நமக்கு சுவையான அடை தோசை ரெடி ஆயிரும். வெங்காயம் வந்து ரொம்ப துண்டு துண்டாக வெட்டி போடுங்க, அப்போ தான் வந்து சாப்பிட்றப்ப பெருசு பெருசாக தெரியாது. நல்லா துண்டு துண்டாக வெட்டிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் அதோட. அவ்வளோதான், தோசை ஊற்றினோம்னா நமக்கு சூப்பரான அடை தோசை வந்துடும். பாருங்கள், மொறு மொறுன்னு இருக்கும், திருப்பி போடுறப்ப நல்ல மொறு மொறுன்னு தோசை நல்லாவே வரும். ரொம்ப ஹெல்த்தியான தோசையும் வரும். இதோட நம்ம காம்பினேஷனுக்கு பொடி வச்சு சாப்பிடலாம். இட்லி பொடி, தோசை பொடி இருக்கு இல்லையா, அதை வச்சு சாப்பிடலாம். அது இல்லைன்னா நம்ம தேங்காய் சட்னி வச்சுட்டு அதையும் வந்து சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.